Hi friends, welcome to Green Ava Garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட் வெரைட்டிஸ் பத்தி தான் friends பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே வந்து gardeningல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளேயுமே அதிகமான பிளான்ட்ஸ் வந்து வளர்த்தணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிளான்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்த்தலாம். சோ நான் வந்து ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஜிசி பிளான்ட் அதே மாதிரி ரப்பர் பிளான்ட் இது எல்லாமே வந்து நம்ம சூப்பரா வளர்த்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஜிசி பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலர்லயும் இருக்கும். சோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஜிசி பிளான்ட்டுமே நம்ம வந்து இன்டோரா வந்து வளர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கெலாம் வந்து சன்லைட் அதிகமா தேவையில்லை, நல்லா ஈஸி க்ரோயிங்கா வளரும். பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு லீவ்ஸ் வந்து புதுசா ஸ்டெம் வந்து அதுல அதிகமான அந்த இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இதுமே கூட நான் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சோ இன்னைக்கான வீடியோ மெயினா எதுக்காக அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா ஒரு ரப்பர் பிளான்ட் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன், நான் வந்து இன்டோரா வச்சு வளர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கால அது வந்து இறந்துருச்சு. அது என்ன நான் செஞ்சேன், எதனால அப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கண்டிப்பா அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நம்ம வச்சுக்கக்கூடிய இன்டோர் பிளான்ட் எல்லாமே நல்லா சூப்பரா வளரும். சோ நீங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியதும் ரப்பர் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 weeks பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்ததுல நான் ஒரு ரப்பர் பிளான்ட் வந்து காமிச்சிருப்பேன். சோ அதோட லீவ்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டுக்கும் ஆல்ரெடி நான் போட்டிருந்த வீடியோல காமிச்ச அந்த ரப்பர் பிளான்ட்டோட லீவ்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அந்த சாஃப்ட் சைனிங்னஸும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பட் ஆக்சுவலா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டுமே வந்து ரப்பர் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இலைகள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கும், பாக்குறதுக்கே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இதுவுமே வந்து நான் இன்டோரா தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ பொதுவா நான் சொன்ன மாதிரி இந்த ஜிசி பிளான்ட் இந்த ரப்பர் பிளான்ட் இதெல்லாம் பொறுத்தவரையுமே உங்களுக்கு சன்லைட் சுத்தமா தேவையே இல்லை, நம்ம இன்டோரா வச்சு வளர்த்துறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளான்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், புது லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு மேல பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் டைம் நான் வாங்கி வளர்த்தின அந்த பெரிய லீவ்ஸ் இருக்கக்கூடிய ரப்பர் பிளான்ட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ரப்பர் பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் வளர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பிரான்ச்சஸ் இடையில வராது. ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து வரணும் அப்படின்னா நம்ம இந்த இங்க சென்டர்ல இங்க வளர்றது இல்லைங்களா புது லீவ்ஸ் அந்த குருத்து மாதிரி இங்க வர்றதை வந்து நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா தான் இடையில வந்து அதோட லீவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக அது பிரான்ச்சஸ் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மேல இருந்த இந்த புது லீவ்ஸா வந்ததை பிடிச்சி நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ கட் பண்ணதோட சரி அந்த லீஃபும் அதோட அப்படியே இந்த இடம் ஃபுல்லாவே வந்து அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. செடியுமே வந்து அதுக்கப்புறம் வளரவே இல்லை, கிட்டத்தட்ட 1 or 2 months ஆகியுமே அந்த பிளான்ட்ல வந்து எந்த ஒரு குரோத்துமே இல்லாம போயிடுச்சு. ஸோ அதுவுமே வந்து நான் வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோல பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு அதோட பிரான்ச்சஸ் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, குறிப்பா இந்த ரப்பர் பிளான்ட்டை பொறுத்தவரைக்கும். ஸோ அதை தான் ட்ரை பண்ணி கடைசியா அந்த செடியே வந்து இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெம் வந்து கருப்பா மாறி ஃபுல்லாவே இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரப்பர் பிளான்ட் ஃபர்ஸ்ட் அது நல்ல க்ரோத் வந்து மேல வர ஆரம்பிக்கட்டும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஹைட்ல போகுது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து இதை கட் பண்ணோம்னா கண்டிப்பா செடி வந்து இறந்துதான் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா நம்ம இன்டோர் பிளான்ட்டா எந்த வச்சாலும் சரி, இப்ப நான் காமிக்கக்கூடிய இது ரப்பர் பிளான்ட்டா இருக்கு. இது மட்டும் இல்ல, நம்ம எந்த பிளான்ட்டை வச்சாலுமே இதோட தண்ணியோட அளவு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாவே ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து தண்ணியை வந்து ஊத்தலாம். ஏன்னா அது ஈரப்பதம் அதிகமா இருந்தாலுமே வேர்வம் வந்து அழுகி போயிடும். ஸோ நான் இது பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் தண்ணி ஊத்துறேன். ஸோ அதுலயே உங்களுக்கு வந்து நல்லா வளருது. ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பாட் தான் வச்சிருக்கேன், இதுவே வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் இன்டோரா இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹைட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து பண்ணிக்கலாம்.
ரீபாட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோகோ பீட் வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து வைப்போம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் சாயில் ஒரு கொஞ்சமாக தான் நான் கோகோ பீட் ஆட் பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து ஒரு ரீபாட் பண்ணி வைக்கும்போது தயவு செஞ்சு நம்ம வீட்டில் வந்து கோகோ பீட் நாமளே ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை உடனே வந்து ஆட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி கூட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நாம் தயாரிக்கக்கூடிய அந்த கோகோ பீட்ல வந்து அந்த சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு வச்சாலுமே செடிகள் வந்து சீக்கிரமாக அந்த காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி அந்த சால்ட் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாட்டில் வந்து கோகோ பீட் போட்டு வைக்கலாம். ஸோ க்ரோத்தும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். செடி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணிவிடலாம். இனிஷியல் ஸ்டேஜில் கட் பண்ண டோட்டலாக நம்ம செடியே வந்து இறந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.